ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 250 மில்லி அளவு உள்ள மெஷர்மெண்ட் கப் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். முதல்ல இந்த சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக வெண்ணெய் எடுத்திருக்கேன். 100 கிராம் வெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்கிற வெண்ணெய் யூஸ் பண்ணால் ஓகே, கடையில் வாங்குறீங்க அப்படின்னா அன்சால்டட் பட்டர் வாங்கிக்கோங்க. சால்டட் பட்டர் யூஸ் பண்ணும்போது பிஸ்கெட் வந்து கொஞ்சம் உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக இல்லைனா 100 கிராம் கடையில் வந்து வெயிட் போட்டு வாங்கிக்கோங்க. கூடவே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெயோட சர்க்கரையை மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க் எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். அதே நம்ம நல்லா விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி நல்ல லைட் கலருக்கு மாறும். அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். விஸ்க வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி லைட் கலருக்கு வந்து வந்துடும். 1/2 கப் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாதாமையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் பவுடராக அரைச்ச பாதாமையும் இது கூட சேர்த்துட்டு 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவை ஒரு டைம் நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த வெண்ணெயோடவே இந்த எல்லா மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்ச பாலை 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. நான் எடுத்திருந்த வெண்ணெயோடவே கரெக்டாக இருந்தது மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் 2 ஸ்பூன் இல்லைனா 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக உருட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாலும் விரிசல் விட்டுரும். ஏன்னா பிஸ்கெட்டுக்கு வந்து நம்ம மாவை ரொம்ப இலக்கமாக வந்து மிக்ஸ் பண்ண மாட்டோம், நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் மிக்ஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணும்போது விரிசல் விட ஆரம்பிச்சிடும். ஒரே சைஸில் உங்களுக்கு பிஸ்கெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குழியாக இருக்கிற மாதிரி ஸ்பூன் இல்லை கரண்டி வந்து சின்னதாக எடுத்துக்கிட்டு இதில் நீங்கள் மாவை வந்து எடுத்து உருண்டை பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது ஒரே சைஸில் உங்களுக்கு பிஸ்கெட் வந்து கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. இருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்னதாக உருட்டி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஓடிஜில் தான் பேக் பண்ண போகிறேன். பிஸ்கெட்டை வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் விட்டு வச்சுட்டேன். ஏன்னா பிஸ்கெட் வந்து நல்லா பெருசாகும் பேக் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா. இதுக்கு மேலே அழகுக்காக கொஞ்சம் பாதாமை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து வச்சுக்கிறேன். ஓடிஜில் நான் வந்து இப்போ பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால 180 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்திங்கன்னா 15-20 நிமிஷம் வந்து நான் வந்து குக் பண்ண போகிறேன். 15 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சைட்லலாம் அப்படியே வந்து பிஸ்கெட் வந்து லைட்டாக கலர் வந்து மாறி இருக்கும். கொஞ்சம் ப்ரௌனாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி கலர் மாறினதுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பிஸ்கெட் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைனா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 15-20 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கோங்க. ஓடிஜி இல்லை நம்ம வந்து குக்கரில் இல்லைனா கடாயில் வச்சு நம்ம பேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். கேக்லாம் எப்படி பேக் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் பிஸ்கெட்டும் பண்ண போகிறோம். ஒரு கடாய் இல்லைனா குக்கரில் வந்து உப்பு அப்படி இல்லைன்னா மணல் சேர்த்துட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் இல்லைனா எண்ணெய் வந்து தடவிட்டு ரெடி பண்ணியிருக்கிற மாவை வச்சுட்டு நம்ம வந்து 20-30 நிமிஷம் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்தோம்னா பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும். 20 நிமிஷம் பேக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் பிஸ்கெட் வெந்திருக்கா இல்லையான்னு. வேகலைனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் வந்து குக் பண்ணிங்கன்னா ஸ்டவ்லேயே நம்ம சூப்பராக பிஸ்கெட்டை வந்து குக் பண்ணி எடுக்க முடியும். பிஸ்கெட்டை பேக் பண்ணி எடுத்த உடனே நம்ம எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறமா தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மொறுமொறுப்பாக இருக்கும் பிஸ்கெட் வந்து. நல்லா சூடு ஆற விட்டுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பாதாம் பிஸ்கெட். நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி சைட்லலாம் கரெக்டாக கலர் மாறினதுமே பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன். பாருங்கள் லைட்டாக பிஸ்கெட் வந்து இந்த மாதிரி கலர் மாறி இருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் நீங்கள் ஓவனில் வச்சாலும் சரி பாத்திரத்தில் வச்சாலும் சரி நீங்கள் எடுத்துருங்க. ரொம்பவே சூப்பராக நல்லா மொறுமொறுப்பாக சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இனி வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பிஸ்கெட்டை வந்து நான் கடாயில் எப்படி செய்கிறது, கடாயில் இட்லி பாத்திரத்தில் குக்கரில் வச்சு நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.